வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது குவே புத்தேர் நங்க. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து குவே புத்தேர் நங்க செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து 2 கப்பு பூலூட் மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 2 கரண்டி, 1/2 கரண்டி ஜவ்வரிசி, சீனி 3 கரண்டி, ஆன் பண்டான் 1, தேங்காய் பால் 1 கோத்தா. நான் மாவுக்கு வந்து 2 வகையான கலர் பார்க்குறேன். ஒன்று வந்து பிங்க் கலரு, ஒன்று மஞ்சள் கலர். உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா அலசிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட வந்து 2 நிமிஷம் ஊறினா போதும். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து பூலூட்டு மாவு வந்து 2 கப்பு, 2 கரண்டி கோதுமை மாவு 1 சேர்த்துருங்க. இது கூட வந்து உப்பு இனிப்புக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முத. ஓகேவா, உப்பு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அங்கே இல்லைன்னா அங்கே திரியாக இருக்கும். ஓகேவா, இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிழையலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கணக்கான இதை தான் இருக்கணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிழைஞ்சி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிழைஞ்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஓகேவா, நல்லா பிழைஞ்சி விடுங்க. ஓகேவா, இப்போ பிழைஞ்சாச்சு. இது அப்படியே கொஞ்ச நாள் விட்டுருவோம். ஓகேவா, இப்போ நல்லா பிழைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, 2 பிரிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் 2 பிரிச்சுருக்கேன், சம அளவாக பிரிச்சுருக்கேன். ஏன்னா இப்போ 2 நான் வந்து கலர் போட போகிறேன். ஓகேவா, நான் இந்த பிங்க் கலரு இதை ஊற்ற போகிறேன். ஓகேவா, லேசாக ஊற்றிக்குங்க. ஓகேவா, இதில் வந்து நான் மஞ்சள் கலரு ஊற்றுறேன். ஓகேவா, பாருங்கள், ஊற்றியாச்சு. இது 2 இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கலரை. உங்களுக்கு வந்து எந்த கலர் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கலர் நீங்கள் பாய்ச்சிக்கலாம். எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, க்ரீன் கலரு, சோப்பு கலரு, பச்சை கலரு, எதாக இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ எல்லோ கலர் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிங்க் கலரு, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு கலர் கூட வேணால் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாவில் நல்லா கலர் சேரணும். ஓகேவா, ரெண்டையும் இப்போ கலர் கலந்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரவுண்ட் ரவுண்டாக இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். ஓகேவா, ஒரு மங்கு நடத்திருக்கேன், அதில் வந்து மாவு கோதுமை மாவு மேலே போட்டு தெளிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய, லேசாக கோதுமை மாவு தொட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அது தந்தப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ரவுண்டு ஷேப் எடுக்கிறேன். ஓகேவா, நான் இந்த ரவுண்டு ஷேப் எடுத்துருக்கேன். இங்கே வச்சுருங்க. அப்படியே ரொம்ப ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். 2 தட்டு வந்திருக்கு. இப்போ வாங்க இதை வந்து அவிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி கொதிக்கிறதுல தான் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போடணும். ஓகேவா, ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வாங்க. மாவு வேறு வேறு
அழகிறப்ப நல்லா வளவளன்னு இருக்கும். எடுக்கிறப்ப பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா, இப்போ வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் அதை போட்டது வந்து எல்லாமே மேலே வந்துருச்சு. இது மாதிரினா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு கோலில் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அன்ன நார்மல் தண்ணி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன செய்யப்போம்னா அடுப்பு அவிச்சிடுவோம். அவிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த நார்மல் தண்ணியில் இதில் அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகேவா, எல்லாத்தையும் அப்படியே போட்டுடணும். இப்போ நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். இப்போ அடுத்து இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த ஒரு கோத்தாப்பாலை வந்து இதில் நான் சேர்க்க போகிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. ஓகேவா, இதே கோத்தா அளவுக்கு நான் வந்து ரெண்டு கோத்தா தண்ணி நான் எடுக்கிறேன். ஓகேவா, இதுலேயே அளந்துக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், டவுன் பண்ணு போட்டு அடுப்பு தட்டி விடப்போம். ஓகேவா, இது கூட நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். இனிப்புக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். லேசாக கொதி வருது. இது கூட நான் வந்து ஜவ்வரிசி. ஓகேவா, நான் போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் இந்த அளவுக்கு ரெண்டு இந்த கை அளவுக்கு ரெண்டு இது ரெண்டுத்தையும் போடுறேன். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஓகேவா, இப்போ கொதிச்சிக்கிட்டுக்கு இது கூட நான் சீனி சேர்க்குறேன். மூணு கண்டு சீனி. உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமா கூட போட்டுக்கோங்க, குறைச்சி வேணுமா குறைச்சி போட்டுக்கோங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொதல் நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், இப்போ தண்ணி வடிகட்டிட்டேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஓகேவா, இப்போ நான் போட்டுட்டேன். போட்டு சீனிலாம் போட்டு சீனி நல்லா கரையணும். அடுப்பு வந்து அணில் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, கூடிய வச்சிடாதீங்க, இல்லைன்னா தேங்காய் பழு திரு திரியாக போயிடும். ஓகேவா, கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். ஓகேவா, இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. கொதிச்சிட்ட பிறகு இப்போ பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குது, போடலாம் ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை வச்சுட்டு இறக்கிடலாம். சுவையான குவே புத்தீர் நங்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.